வணக்கம் நண்பர்களே, பிஸ்னஸ் நோரக்ஸ். வாடிக்கையாளர்னுடைய தேவையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் ஒரு பொருளை விற்கின்ற பொழுது, அதை தயாரித்து அல்லது கண்டுபிடித்து தயாரித்து விற்கின்ற பொழுது, மூணு ஸ்டேஜாகவும் வச்சுக்கலாம். நாமளே ஒன்றை கண்டுபிடிக்கிறோம், அப்புறம் அதை தயாரிக்கிறோம், அதை விற்கிறோம். அதில் மக்களுடைய தேவையை ஓரளவுக்கு நம்ம ஜட்ஜு பண்ணிடுவோம். ஆனால் ஒரு சில மேட்டரில் தேவை என்னங்கிறதே நமக்கு தெரியாது. அந்த தேவையை சரியாக பூர்த்தி செய்து கொண்டால், பூர்த்தி செய்தால் வியாபாரம் தானாக பெருகும். அரசாங்கம் தன்னுடைய முறையின் வழியாக பலவிதமான கட்டுப்பாடுகளை, விதிகளை உருவாக்குவதன் மூலம் இதை கொண்டு வந்துடுறாங்க. நாம் விதின்னு பார்க்குறோம், ஆனால் அந்த விதி எதற்காக வந்தது? உதாரணமாக ஒரு சுவிட்ச் போர்டு பாக்ஸ், அது சற்று உயரத்தில் வைக்க வேண்டுங்கிற ஒரு விதி இருக்கும். பொது இடங்களில் சற்று உயரத்தில், காரணம் ஒரு குழந்தைகளுடைய கையில் அது பட்டுடக்கூடாது என்பதற்காக. அங்கே நகருகின்ற பொருள் ஏதாவது இருந்தால் அதற்கு பாதுகாப்பு இருக்கணும். ஃபேன் சுழலுகின்ற ரெக்கை கொண்டது, அதுக்கு ஒரு மூடி இருக்கணும். மேலை நாடுகளில் தரையில் ஒயர் போனால் கூட அதை சரியாக டேப் போட்டு மூடணுங்கிறத, அப்படி மூடாமல் இருந்தால் அதற்குண்டான தண்டனையை, அபராதத்தை மிக அதிகமாக வசூலிப்பார்கள். சைல்டுக்கு உண்டான தேவைகளை நாம் புரிந்து கொண்டிருக்கிறோமா? நாம் ஒரு ஹோட்டல் நடத்துகிறோம் அல்லது ஒரு மால் நடத்துகிறோம், அதில் என்ன மேக்ஸிமம் லெவலுக்கு போகிறோம்? குழந்தைகள் விளையாடுவதற்கு ஒரு இடத்த உருவாக்கி வச்சுருப்போம். சின்ன குழந்தைங்க வந்தால் ஜாலியாக விளையாடுறதுக்கு ஒரு கண்ணாடி அறை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே நிறையா பந்தெல்லாம் போட்டு வச்சுருப்போம். உள்ளே ஒரு சறுக்கு மரம் இருக்கும், ஒரு ஸ்லைடு இருக்கும். இதையெல்லாம் வைத்து இந்த குழந்தைகளை நாம், அவர்களுடைய தேவையை, சந்தோஷத்தை நாம் பாதுகாக்கிறோம், அதை உற்சாகப்படுத்துகிறோம். இது வரக்கூடிய வாடிக்கையாளர்களின் தேவையை. ஆனால் நாம் இப்போ ஒரு ஸ்லைடு காட்டுறேன் பாருங்கள், இதை கவனத்தில் கொண்டிருக்கிறோமா? இதுக்கு நிறைய சிந்திக்கணும். சைல்டு ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட் என்பது மேலை நாடுகளில் பிரத்யேகமான ரெஸ்டாரண்ட். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் எங்கக்கிட்ட இதெல்லாம் கிடைக்கும், இது இந்த வசதிகள்லாம் எங்கள்கிட்ட உண்டுங்கிறதுல அவங்க ஒன்று குறிப்பாக போடக்கூடியது, சைல்டு ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட். சைல்டு ஃப்ரெண்ட்லி ரெஸ்டாரண்ட்டுன்னா என்ன? இப்போ இந்த படத்தை பாருங்கள். ஒரு குழந்தையினுடைய தேவையை நாம் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதையே அடுத்த ஸ்லைடு பாருங்கள், குழந்தையின் தேவை பூர்த்தியாகி இருக்கிறது. வாடிக்கையாளரின் தேவை, அதுதான் நம்மை உயர்த்தும். நன்றி, வணக்கம்.